மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த சுவாத்தியாயா அப்படின்னு சொல்ற புத்தகம் வாசித்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நேத்தோட தொடர்ச்சியா, அதாவது நேத்து புக் பேர் வந்து விமன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அதை வந்து இன்னும் டீடைல்டா விமன் அப்படின்ற டார்க்கம் சரைதரியன் அவங்க எழுதின அந்த புத்தகத்துல இருக்கிற சாராம்சம் எல்லாத்தையும் இன்னைக்கு பாக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பாக்கலாம் மாஸ்டர்ஸ். முதல் விஷயமா, நம்ம ஃபேமிலி தான் ஒரு அஸ்திவாரம், ஒரு அடிப்படையான விஷயம். அதை வந்து நாம சரி பண்ணணும், அங்கிருந்து தான் நாம ஆரம்பிக்கணும் அப்படின்னு டார்க்கம் இந்த புக்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான, நாம ஏன் திருமணம் பண்றோம், திருமணத்தால என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதனால நாம என்ன அச்சீவ் பண்றோம் அப்படின்றத வந்து இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. முக்கியமா 7 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 இலக்குகளா டார்க்கம் சார் அவர் வந்து சொல்லியிருக்காரு, 7 இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 7 இலக்குகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். நாம திருமணம் எதற்கு அப்படின்னு பாக்குறப்ப, முதல் விஷயமா நம்ம உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அதே மாதிரி மன ரீதியாகவும் நாம வந்து ஒரு பேலன்ஸ்டா, ஒரு சமநிலையா, நம்ம மிடில் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய மார்க்கத்தை நாம வந்து கொண்டு வரணும். உணர்வு ரீதியாகவும் நாம வந்து எல்லா விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றோம், அதே மாதிரி மன ரீதியா உடல் ரீதியா இது எல்லாத்தையும் நாம வந்து ஒரு பேலன்ஸ்டு நிலைக்கு கொண்டு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது. இது எல்லாம் சேர்ந்ததுதான், நம்ம உடலும் வேணும் மனமும் வேணும், அதே மாதிரி உணர்வு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மீகம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நாம ஒரு மத்திய மார்க்கத்துல வாழணும், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாத்துலயும் நாம வந்து அந்த காமன் சென்ஸ், பத்ரிஜி அவர்கள் சொல்ற மாதிரி காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். எல்லா விஷயத்துலயும் நாம வந்து ஒரு முக்தி நிலைக்கு போகணும். அதுதான் முதல் விஷயமா நாம திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம், அதாவது திருமணம் ஏன் செய்யறோம் அப்படின்னா, இது இந்த உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதே மாதிரி மன ரீதியாகவும் நாம மிடில் பாத் அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா இது வந்து திருமணத்தால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஒரு நல்ல ஒரு மகானை வந்து இந்த பூமிக்கு நாம கொண்டு வரணும். அப்ப அந்த மகானை கொண்டு வரணும்னா நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆற்றலையும் நம்மளுடைய அந்த மகத்துவத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி நாம திருமணத்தின் மூலியமா ஒரு பெரிய ஒரு கிரேட் மாஸ்டரை வந்து நாம இந்த பூமிக்கு கொண்டு வரணும். அதுதான் 2வது இலக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வதா, நாம வந்து அந்த குழந்தை, நாம வந்து ஒரு பெரிய கிரேட் மாஸ்டர் கொண்டு வந்திருக்கோம், அந்த குழந்தை வளர்றதுக்கான எல்லா சூழ்நிலையும் நாம வந்து ரெடியாக்கி அந்த குழந்தை வளர்றதுக்கு அந்த சூழ்நிலையை நாம உருவாக்கி கொடுக்கணும். இப்ப எப்படி வந்து நிலத்துல நாம விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு சாயில ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதை அதுக்கப்புறம் தான் நாம வந்து அதை என்ன வேணுமோ அதை விதப்போம். அதே மாதிரி திருமணத்தின் மூலியமா அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும், அந்த பொறுப்புகளை எல்லாம் நாம எடுத்துக்கிட்டு குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். இது வந்து ஒரு பொருள் ரீதியா குழந்தைக்காக ஒரு கட்டில் இல்ல ஒரு பொம்மை அப்படி இல்லாத, நாம மன ரீதியா நாம வந்து உணர்வு ரீதியா ஒரு குழந்தை வருது, ஒரு கிரேட் மாஸ்டர் வராங்க, அவங்களுக்கு நம்ம எந்தெந்த விதத்துல நாம ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியர் கொண்டு வரணும், இன்னும் அதுக்கு மேல மிராக்குலஸ் ஆன ஒரு மகத்தான ஒரு அதிசயத்தக்க ஒரு அட்மாஸ்பியரை கொண்டு வரணும் அப்படின்றத நாம ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டீரியலிஸ்டிக்கும் தாண்டி பொருளும் முக்கியம்தான், அதையும் தாண்டி உணர்வுகள், மனம், அப்புறம் புத்தி, ஆன்ம நிலை, இது எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 3வது இலக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமா 4வது இலக்கா, திருமணம் ஏன் அப்படின்றதுல 4வது இலக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணத்தின் மூலியமா அந்த ஆன்மா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே, கணவன் மனைவி ரெண்டு பேரோட ஆன்மா வந்து ஒரு வலுவூட்டல் ஏற்படுமா, அந்த ஆன்மாவுக்கே நிறைய விஷயங்கள் புரிய வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றப்போ இல்ல ரெண்டு பேருமா டுகெதரா மெடிடேஷன் பண்றப்போ அந்த ஆன்மாவுக்கு நிறைய விஷயங்களை நாம வலுவூட்டுவோம். அந்த வலுவூட்டல் மூலியமா அந்த ஆன்மா வந்து அடுத்த நிலைக்கு தான் யாரு எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செயல்முறைப்படுத்த ஆரம்பிப்போம். அப்ப நம்ம வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்மளால கண்டிப்பா வாழ முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த நிறைவான வாழ்க்கையை வாழறதுக்கு நம்மளுடைய ஆன்மா வலுவூட்டப்படணும். அந்த வலுவூட்டலுக்கு கண்டிப்பா நம்ம திருமணம் உதவியா இருக்கும். திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் அப்படின்றத நம்ம நேத்தே பார்த்தோம். ஒரு விழிப்புணர்வோட, ஒரு புரிதலோட, ஒரு விழிப்புணர்வோட கான்சியஸா நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணணும். நாம எதுக்கு பண்றோம், ஃபேமிலியில எல்லாம் கம்பல் பண்றாங்க அப்படின்னு பண்றோமா, இல்ல நம்ம சும்மா எல்லாரும் சொசைட்டில ஒரு பேர் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றோமா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் இல்லாத நம்ம கான்சியஸா அடுத்த முன்னேற்றத்துக்கு, நம்மளுடைய சோல் எவல்யூஷனுக்கு அதுக்காக தான் திருமணம் பண்றோம். நம்ம நேத்தே பார்த்தோம்.
அதே மாதிரி இதுலயும் இந்த இலக்குகள்ல ஐந்தாவதா இந்த சோல் இன்ஃபியூஷன், அந்த சோலுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான வலுவூட்டல் வந்து திருமணத்தின் மூலியமா ஏற்படும் அப்படின்றத முக்கியமா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நாம வந்து சேவை, இந்த மனித குலத்துக்கு இந்த தேசத்துக்கு நாம நம்மளுக்கே நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நாம வந்து மத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம சேவை செய்யணும். அது வந்து இந்த திருமணத்தின் மூலியமா அது வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அந்த சேவைன்றது வந்து நல்லா பண்ண முடியும். நிறைய பேர் ஃபேமிலியா மாமனார் மாமியார் எல்லாருமா சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமா சேர்ந்து நிறைய சேவையில ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வெஜிடேரியனிசம் அதாவது சைவத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுல ஈடுபட்டிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதேதான் தார்க்கம் சரையதரியன் விமன் அப்படின்ற புக்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் ஏழாவது இலக்கா ஆறாவது இலக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த திருமணத்தின் மூலியமா நம்ம நிறைய குணங்கள், இந்த நிறைய முக்கியமான குணங்களை எல்லாமே நாம வளர்த்துக்கணும். அது எல்லாமே கல்டிவேட் ஆகும். இப்ப எப்படி விதை போட்டா அந்த செடி வருமோ அதே மாதிரி இந்த திருமணத்தின் மூலியமா நம்ம நிறைய குணங்களை இந்த மாதிரியான கேரக்டரை நாம வளர்த்துக்கணும். அது தன்னால அது போக போக நாமளே அதை டெவலப் பண்ணிக்குவோம். அது என்னென்ன குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, முதல் வந்து நன்றி உணர்வு, அடுத்தது சகிப்புத்தன்மை, அதுக்கடுத்ததா பொறுமை, அதுக்கப்புறம் சேவையில ஈடுபடுவோம். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப ஹாப்பியா அதே மாதிரி ஒரு புனிதமா எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ரொம்ப சின்சியரா சீரியஸா ரொம்ப டெடிக்கேட்டடா நாம பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா வந்து திருமணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா நாம வந்து நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு புனிதமா அதை வந்து இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு திருமணம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இந்த ஏழு இலக்குகளும் திருமணத்தின் மூலியமா நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இந்த திருமணத்தின் மூலியமா இது வந்து ஒரு டூலா, இந்த திருமணம் அப்படின்றத வந்து ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தையே நாம வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த திருமணம் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம ரொம்ப விழிப்புணர்வா நாம என்ன பண்றோம், நாம ரொம்ப பிஸியா எல்லா விஷயத்தையும் பண்றோமா, நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய உள்நோக்கம் இருக்கு, நம்மளுடைய இன்டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து பண்ணணும். இதுதான் இந்த ஏழு இலக்குகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமா ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இப்ப ரொம்ப முக்கியமான குணங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படி ஒரு காந்தம் எடுத்தா அந்த சுத்தி இருக்கிற இரும்பெல்லாம் அதை அட்ராக்ட் பண்ணி இருக்குதோ அதே மாதிரி மேக்னெட் எந்த அளவுக்கு அது பவரா இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு மைய குணங்கள் அதாவது ஹார்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அந்த மைய குணங்கள் வந்து ஃபேமிலியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபேமிலி ஒற்றுமையா போகிறதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து இந்த குணங்களை நாம நமக்குள்ள வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இதுல பெண்கள் என்னென்ன வளர்த்துக்கணும், ஆண்கள் என்னென்ன அவங்களுக்குள்ள டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பெண்களுக்கான அந்த முக்கியமான ஹார்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைய குணங்கள் என்னென்னா, கருணையா இருக்கணும், அதே மாதிரி உயர்ந்த பண்புள்ள ஆன்மாவா நாம இருக்கணும், எப்பொழுதுமே உயர்ந்த பண்புள்ள ஆன்மாவா இருக்கணும், அதே மாதிரி பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நாம எது பண்ணாலும் அதுல ஒரு அன்பா ரொம்ப நேசிச்சு ரொம்ப லவ்விங் கேரிங்கா அதை பண்ணணும். அன்பு தான் அடுத்ததா சொல்ற அந்த ஹார்ட் குவாலிட்டிஸ். அதுக்கு அடுத்தது நாம ரொம்ப மரியாதையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒன்னா கருதணும். அந்த மரியாதை அப்படின்றத நாம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம எதுனாலும் சமம் அப்படின்றப்ப அந்த மரியாதை தன்னால நமக்குள்ள வந்துடும். இது எல்லாம் என்ன பண்ணும், இந்த விமனுக்குள்ள இந்த மாதிரியான ஹார்ட் குவாலிட்டிஸ் இது எல்லாமே இருக்கிறப்போ, இந்த மைய குணங்கள் எல்லாம் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அந்த விமன் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி அவங்க அடுத்த நிலைக்கு அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அதே மாதிரி கிரியேட்டிவா ரொம்ப ஆக்கப்பூர்வமா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்காகவும் நிறைய கிரியேட்டிவா பண்ணிக்குவாங்க, அவங்க ஃபேமிலிக்காகவும் நிறைய கிரியேட்டிவா என்னென்ன விஷயம் கொண்டு வரலாம், ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரின்சிபல் வச்சுக்கணும், ஒரு கோல் வச்சுக்கணும், ஒரு இந்த மாசத்துக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நாம பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஃபேமிலின்னு எடுத்தா இப்ப ஒரு புக்கே எடுத்துக்கிட்டாலும் இந்த புக்கு எல்லாருமா அதை ஷேர் பண்ணி ஆளாளுக்கு ஒரு ஒரு புக் படிக்கணும், அதே மாதிரி இந்தந்த விஷயத்த வந்து நாம பண்ணணும் இனோவேட்டிவா, அந்த மாதிரி நிறைய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அவங்க கொண்டு வருவாங்க. இந்த குணங்கள் இருக்கிறப்போ இது தன்னால நடக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியமான ஒரு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்ல தார்க்கம் சரைதரின் அவர்கள். என்ன அப்படின்னா, பெண்ணாற்றல் அவங்க வந்து தன்னுடைய குழந்தையா இருக்கட்டும் இல்ல கணவனா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவங்களுக்குள்ளவே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருக்கும். ஓ இவங்க இதுல டேலண்டடா இருப்பாங்க அப்படின்றத வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து அவங்க அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுவாங்க, இந்த விஷயம் நீங்க நல்லா பண்றீங்க,
இந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப டேலண்டடா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான பெஸ்ட் குவாலிட்டிய வெளியே கொண்டு வரதுல, அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுல விமன் ரொம்ப அதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு, நம்ம சொசைட்டியோட அடுத்த நிலைக்கு பார்க்க, அதே மாதிரி ஹோல் தேசத்தையும் ஹோல் இயர்த்தையும் அடுத்த நிலைக்கு நாம கொண்டு போக, ஒரு பாசிட்டிவிட்டிய வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆண்கள் அவங்களுக்குள்ள என்னென்ன குணங்கள் அவங்க வந்து வளர்த்துக்கணும், இது வந்து ஒரு இதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு உண்மையான குணங்கள், ஆண்களுக்கான உண்மையான குணங்கள், இதெல்லாம் ட்ரூ கேரக்டர்ஸ், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும், இது இருக்கா என்னன்னு நாமளே நம்மளை செல்ஃப் செக் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா அது தகுதியை நாமளே வளர்த்துக்கணும். அதுல முதல் விஷயம் நேரடியான தன்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கணும். அவங்க வந்து எதா இருந்தாலும் நேரடியா சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அவங்களுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா டெவலப் பண்ணிக்கணும். அடுத்ததா பயமின்மை, அதுக்கு அடுத்ததா தலைமைத்துவம். அவங்க எப்பொழுதுமே அந்த குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மற்ற லீடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, மற்ற மாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பார்த்து அதை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததா நேர்மை, ரொம்ப சின்சியரா நேர்மையா இருக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய புத்தி கூர்மை, அவங்களுக்கு ரொம்ப புத்தி வந்து கூர்மையா இருக்கணும். அந்த புத்தி கூர்மை இது எல்லாத்துக்குமே, இவங்க சொல்ற எல்லாத்துக்குமே நாம கண்டிப்பா செய்ய வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள், தியானம் பண்ணணும், நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிக்கணும், அதே மாதிரி மற்றவங்களோட அனுபவம் கேட்கணும். இது என்ன கேட்கறப்போ நமக்குள்ளவே நிறைய மாற்றங்கள் ஏற்படும், அதை கண்டிப்பா நாமளும் உணர்வோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா உணருவாங்க. அப்ப இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நாம கொண்டு வரணும், இந்த தகுதிகளை எல்லாம் நாம வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மூணு விஷயத்தையும் நமக்கு இடைவிடாத நம்ம பண்றப்போ அது தன்னால நமக்குள்ளேயே அந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அடுத்ததா பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மை அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்கணும். அடுத்ததா படைப்பாற்றல், அந்த எந்த ஒரு விஷயத்தையும் இதை எப்படி இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம், ஒரு பிசினஸா இருக்கட்டும் இல்ல வீட்டோட சூழ்நிலையா இருந்தாலும் இன்னும் அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்றதையும் அவங்க பார்க்கணும். அடுத்தது உயர்ந்த பண்பு அவங்களுக்கும், எல்லாருக்குமே அஸ் அ ஹியூமனா எல்லாருக்குமே இது இருக்கணும், இருந்தாலும் ட்ரூ கேரக்டர்ஸ் ஆஃப் மென் அப்படின்றதுல இதுல ஆணித்தனமா ஆத்தர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரொம்ப நீதி நேர்மையா இருக்கணும், இது எல்லாம் இருக்கிறப்போ அவங்க வந்து சரியான பாதையில போக முடியும், அதே மாதிரி ஒரு ஆத்ம திருப்தியா அவங்களால வாழ்க்கையை லீட் பண்ண முடியும், ஆத்ம திருப்தியா வாழ்க்கையை லீட் பண்ணி அடுத்த நிலைக்கு அவங்களால கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம லேர்னிங் அப்படின்றது வந்து இவ்வளவுதான் இதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்றது இல்லாத, எப்பொழுதுமே நம்ம லைஃப்ல எப்பொழுதுமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும், இந்த பூமியிலன்னு இல்லாத இதுக்கு அப்புறமும் நாம வந்து லேர்னிங் அப்படின்றது நமக்குள்ள இருக்கும், அதனால கத்துக்கிறது அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்றத இதுல அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கான்சியஸா ரொம்ப ஒரு விழிப்புணர்வா இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய வரும். இன்னும் நுணுக்கமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருக்கிறப்போ அந்த குடும்பத்துல சில குடும்பம் வந்து சில மெக்னீஷியம் சில சத்துக்கள் கம்மியா இருக்கும், சில குடும்பத்துல வந்து முடி கம்மியா இருக்கும், சில குடும்பத்துல வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு வயிறு சம்பந்தமான பிரச்சனை இல்லைன்னா முட்டி சம்பந்தமான பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த விமன் வந்து அந்த பெண் அந்த புகுந்த வீட்டுல இருக்கிறாங்களோ இல்ல பிறந்த வீட்டுல எந்த பொண்ணா இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு அப்ப ஏதோ ஒரு சத்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவை கூட அவங்க வந்து மாத்தி செய்ய ஆரம்பிப்பாங்க, என்னென்ன சேர்த்துக்கலையோ அதெல்லாம் சேர்த்துக்குவாங்க, இல்ல இந்த சத்து குறைவா இருக்கு அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அவங்களோட அவங்களுக்கு வந்து நுணுக்கமா சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி இருக்கும், ஆனா அதுலயுமே அவங்க வந்து டீப்பா உள்ள போய் இவ்வளோ இருக்கு அப்படின்றத அதை வந்து செயல்முறைப்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த மெக்னீஷியம் பத்தலை இல்லை அயன் பத்தலை அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த உணவுகளை அவங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி லேசியா இருக்கவே மாட்டாங்க, எந்த ஒரு மெடிடேட்டரா இருந்தாலும் இல்ல கான்சியஸா இருக்கிற விமன் இல்ல எல்லா மாஸ்டர்ஸுமே அவங்க வந்து லேசியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்து ஒரு சைத்தானோட வீடு, ஒரு அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் ஆஃப் சைத்தான் அப்படின்றத நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால ஏதாவது ஒரு செயல்ல நம்ம ஈடுபட்டுட்டு தான் இருக்கணும், ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், அதனால நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவும் கூடாது. ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துல வந்து நம்ம ஈடுபட்டுட்டே இருக்கணும், அதனால லேசியா இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு செயல் செய்யறப்ப அதாவது மல்டி டாஸ்க் அப்படி அதை கொடுத்தாலுமே ஸ்டார்டிங்ல நாம வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் இன்னும் மெடிடேஷன் பண்ண நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிக்க நிறைய பேரோட அனுபவம் கேட்கிறப்போ நாம இது எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில அதை
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறப்போ நமக்கு ஒரே சமயத்துல ரெண்டு வேலை மூணு வேலை அப்படின்னு செய்யற அந்த ஆற்றல் கூட நமக்கே டெவலப் ஆயிடும். அது எப்படின்னா, ஒரு பாத்திரம் கழுவினாலும் அவங்க அதுலயும் கவனம் இருக்கும், அந்த பாத்திரத்தையும் சுத்தமா கழுவுவாங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில சரியா சொல்லிக்கிட்டே அதை நல்லா செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய விழிப்புணர்வு நிலை அதிகமா இருக்கு. நம்மளுடைய விழிப்புணர்வு நிலையை நாம அதிகப்படுத்திக்கணும். நம்மளுடைய உள்ளுணர்வையும் கேட்க, நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத நாம ஃபாலோ பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்குமே நாம வந்து மெடிடேஷன் பண்றப்பையும் நல்ல புத்தகங்கள் படிக்கிறப்ப அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஓ இவ்வளோ விஷயம் இருக்குது, அப்ப நாம வந்து கவனமா இருக்கணும் அப்படின்றது வந்து நமக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். அது இன்னைக்கு இல்லைனாலுமே என்னைக்காவது நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை வரப்ப அது கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றத நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த மாதிரியான திருமணம் அப்படின்றது வந்து நாம ஹை கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அது வந்து ஒரு டூலா, ஒரு கருவியா நான் இருக்குது. திருமணம் அப்படின்றதுல முக்கியமான இலக்குகளா இத்தனை ஏழு இலக்குகள் இருக்கு, அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னு வர்றப்ப ஒரு இரும்பு எப்படி மேக்னெட் ஆனது, இரும்பை எப்படி அட்ராக்ட் பண்ணி இழுக்குதோ அதே மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஒரு நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னா இந்த மைய குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் குவாலிட்டிஸை நாம நமக்குள்ள வளர்த்துக்கணும். இது வந்து எல்லாருமே வளர்த்துக்கணும். அதே மாதிரி ட்ரூ கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உண்மையான குணங்களையும் நாம நமக்குள்ள வளர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே நாம வளர்த்துட்டு ரொம்ப கான்சியஸா எந்த ஒரு செயலையும் செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல விதத்துல முடியும். அதே மாதிரி நம்ம கான்சியஸா எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் அதனுடைய பலன்களையும் அதனுடைய விளைவுகளை நம்ம கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். அதை ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் நிதானமா நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நான் இந்த புக்ல இன்னொரு விஷயத்த நல்லா சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா கான்சியஸா திருமணம் பண்ணாத ஏனோ தானோ அப்படின்னு பண்ற திருமணம் வந்து டைவர்ஸ்ல மட்டும் முடியாத நிறைய போரையும் கொண்டு வந்திருக்கு. நிறைய இதனால பிரச்சனைகள் போர்கள் கூட நடந்திருக்கு, நிறைய கொலைகள் கூட நடந்திருக்கு. அதனால நாம ரொம்ப விழிப்புணர்வா எந்த விஷயம் செஞ்சாலும் செய்யணும் அப்படின்றதையும் இதுல அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த டாக்கம் சரைதரின் இந்த புக்ல விமன் அப்படின்ற புக்ல சொன்னதை நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.